வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மலர் மருத்துவம் சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது என்ன மலர் மருத்துவம்? நீங்கள் யோசிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே வந்து அலோபதி மருத்துவம் தெரியும். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த மாதிரி மருத்துவ முறைகள்லாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனுங்க மலர் மருத்துவம் அப்படின்னு நிறைய பேருக்கு அறிமுகம் இருக்காது. சிலருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். அதாவது மலர் மருத்துவம்னா என்னன்னா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அலோபதி, ஆயுர்வேதா, சித்தா இந்த மருந்துகள்லாம் வந்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடியது. ஆனால் வந்து நிறைய பேருக்கு மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருக்கும், அவங்களையே அறியாமல் ஏதோ ஒரு பதட்டம், பீதி, இந்த மாதிரி நிறைய மனப்பிரச்சனை இருக்கும். அதனால் அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டு அவங்க அன்றாட வேலையை கூட செய்ய முடியாத நிலைமையில் இருப்பாங்க. இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மனப்பிரச்சனை இருக்குது. நான் கூட என்ற ஒரு பேஷண்ட்டை நிறையா கேட்டால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஏதாவது ஒரு சைக்காட்டிக் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணலான்னு இருக்கேன். நிறைய பேர் இப்போ சொல்கிறத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி அவங்களோட மனப்பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ணி அதன் மூலயமா அவங்க உடல் பிரச்சனையையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அதாவது ஹஸ்பண்ட் கூட சரியாக ஒத்து போக மாட்டேங்குது, இல்லை ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டே இருக்காரு, இல்லை எங்கள் மாமியார் கூட மாமியார் மருமகள் சண்டை, இல்லை வந்து பசங்க நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைன்னா பசங்களுக்கு ஒழுங்கான வேலை கிடைக்கல, என் பையனுக்கு குழந்தை இல்லை, அவனுக்கு வந்து லைஃப்பில் செட்டில் ஆக முடியல, இந்த மாதிரி ஏகப்பட்ட மனப்பிரச்சனை, இந்த மனசுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த மலர் மருத்துவம். சரிங்க, இந்த மலர் மருத்துவம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டானா, இந்த மலர் மருத்துவத்தை வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த டாக்டர் எட்வர்ட் பர்ச்ங்கிறவர் இந்த மலர் மருத்துவத்தை 1930 கண்டுபிடிச்சார். இந்த எட்வர்ட் பர்ச்ங்கிறவர் சாதாரணமான ஆள் இல்லை. இவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் MBBS படிச்சுட்டு நிறைய துறையில் இந்த பூஞ்சையியல் இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் நிறைய பண்ணி PhD பட்டம் பெற்று ரொம்ப சிறந்த மருத்துவத்தில், அலோபதி மருத்துவத்தில் சிறந்து விளங்கியவர். இவருக்கு வந்து ஒரு தேடுதல், இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது மக்கள் வந்து முழுமையான பூரணமான குணம் கிடைக்கல, அவங்க மனசுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, அதனால் திரும்ப திரும்ப வியாதிகள் வருது, இதுக்கு ஒரு முழுமையான தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இயற்கையோடு ரொம்ப இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்க, இயற்கையோடு தொடர்பு உள்ளவங்க. அவங்க ஒரு நாள் வந்து அவர் பாட்டுக்கு வாக்கிங் போகும்போது காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு தோட்டத்தில் ஒரு மலர் மேலே நிறைய ஒரு பனித்திவலைகள் இருக்குது. அதை போய் இவர் வந்து முகத்து பார்த்து இது பண்ணிகிட்ருக்கும்போது அந்த பனி நீரை வந்து நாவால் தொட்டு சுவைச்சு அவர் இது பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அவருக்குள்ளேயே வந்து ஒரு அபரிமிதமான ஆற்றல், ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி அவருக்குள்ளே நடக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு சரி, இந்த மலர்களில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி போகுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தேட 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 என்ன ஆகும்னா, ஒரு அடர்ந்த காட்டில், ஆளரவம் இல்லாத காட்டில் ஒரு 38 வகையான தாவரங்கள், 38 வகையான விதவிதமான மலர்கள், அதை போய் ரிசர்ச் பண்ணும்போது ஒவ்வொரு தாவரத்துக்கிட்டையும் இவங்க போகும்போது என்ன ஆகும்னா, அந்த மலர் நிலை இவருக்கு வருது. இப்படியே கண்டுபிடிச்சி 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 ஒரு 38 வகையான மலர்கள்லேருந்து ஆராய்ச்சி பண்ணி 38 வகையான மலர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது கிட்டத்தட்ட 1930-36 வரைக்கும் ரிசர்ச் பண்ணி அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, நம்ம உலகத்திலேயே இருக்கிற மக்கள் தொகைகள், கோடிக்கணக்கான மக்கள் இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு 38 வகையான மனநிலை தான் இருக்குது. அந்த 38 வகையான மனநிலைக்கும், ஒவ்வொரு மனநிலைக்கும் அவங்களோட மனநிலையை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே அந்த மனத்தீர்வு கொடுக்கும்போது அவங்களுக்குள்ள உடலில் இருக்கிற நோயும் சரியாகுது, அவங்களுக்குள்ள இருக்கிற வாழ்க்கை பிரச்சனையும் சரியாகுதுன்னு கண்டுபிடிச்சாரு. இப்படி கண்டுபிடிச்சி ஒரு 1936 அவர் வந்து ஒரு நூல்லெல்லாம் எழுதி வச்சுட்டு, நான் பிறந்த நோக்கம் வந்து இதோட முடிவடையுது, இது வந்து பலருக்கும் பயனெடுக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு அழிச்சிட்டு அப்படியே அவர் இயற்கை எழுதிடுறாரு. அந்த மருந்துகள் தாங்க இந்த மலர் மருந்துகள்.
என்ன கேட்டால், இந்த மலர் மருந்துகள் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும், ஒவ்வொருத்தரும் இதை பயன்படுத்தணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மலர் மருத்துவர் கட்டாயம் இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அவங்க வீட்டில் வந்து மனசு பிரச்சனை இருக்காது, மனநோய்கள் இருக்காது, உடல் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்கன்னு என்னோடய எண்ணம். இதுதான் வந்து பலருமே பாடுபடுறாங்க, இந்த மலர் மருந்துகள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு. இதுக்கு பல நூல்கள் இருக்குது, பல நீங்கள் ஆன்லைனில் போனால் கூட நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் நூல் எடுத்து படிக்கலாம், நீங்களே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொருத்தருமே இதை தெரிஞ்சுட்டு அவங்கவுங்களே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இதுக்காக ஏதாவது நோயினா வெளியே நம்ம தேடி ஓட தேவையில்லை, நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாத பட்சத்தில் எங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்ட கேட்டு அதுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். இதை வந்து எல்லோரும் பயன்படுத்துங்க. இன்னொரு விஷயம் வந்து, இது எந்த பக்க விளைவும் இருக்காது. இது எந்த நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டாலுமே, ஏதாவது நீங்கள் அலோபதி மருந்தோ சித்த மருந்தோ இல்லை ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது குழந்தை பிறந்ததுலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இது ரொம்ப ரொம்ப சேஃபு. இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.